ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு வில்லேஜ் 360. இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, மில் மேக்கர் 65 எப்படி செய்வது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த மில் மேக்கர் 65 நம்ம சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடு கூட நம்ம சைடிஷாவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸாவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து செஞ்சது வந்து சாப்பாடுக்கு சைடிஷா தான் நாங்கள் செஞ்சோம், ஆனால் வந்து குட்டீஸ் வந்து அதை வந்து வச்சிக்கல, ஸ்நாக்ஸாவே அவங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் கூட கண்டிப்பாக அவங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது பிடிக்கும், உங்களோட குட்டீஸ்க்கும் கூட இது ரொம்பவுமே பிடிக்கும், கண்டிப்பாக மறக்காம இதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள அடிப்பை மில் மேக்கர் 65 செய்வது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மில் மேக்கர் 100 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோயா மாவு 1/2 டீஸ்பூன், அரிசி மாவு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், லெமன், மிளகுத்தூள், உப்பு தேவைக்கேற்ப. இப்போ நம்ம மில் மேக்கர் 65 செய்வது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல கேஸ் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வைத்து அந்த தண்ணியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஹீட்டாக தொடங்கிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வைத்திருக்கிற மில் மேக்கரை இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மில் மேக்கர் நல்லா ஊறுறது வரைக்கும், அதாவது நல்லா கொதித்து சூடாகி நல்லா ஊறுறது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிட்டு, ஊறினதுக்கப்புறமா அதை நம்ம தனியாக எடுத்து வைக்கணும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகு பொடி, மிளகு பொடி காரத்துக்கு ஏற்ப நம்ம உபயோகப்படுத்தணும், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் சோள மாவு, கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம சோயாவை ஊற வைக்கும் போதே நம்ம சால்ட்டு நம்ம போட்டிருக்கிறோம், ஸோ நம்ம 1/4 டீஸ்பூன் சால்ட்டு யூஸ் பண்ணால் போதும். இனி நம்ம எடுத்து வைத்திருக்கிற எல்லா மசாலாவுமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வைத்திருக்கிற மில் மேக்கரை நம்ம இது கூட போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம தண்ணியில் போட்டு நல்லா நம்ம கொதிக்க வைத்த மில் மேக்கரை நல்லா தனியாக எடுத்து நம்ம தண்ணி போக ஊற வைத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இது இந்த மசாலா கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே அருமையாக இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்நாக்ஸ் பதிலாகட்டும் நீங்கள் இதை சாப்பிடலாம், மிகவும் அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்பவுமே பிடிக்கும். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இனி நம்ம எவ்வளோ நேரம் இதை நம்ம ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இனி நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு அடிக்கலாம். இந்த மில் மேக்கரை நம்ம ஒரு குறைந்தபட்சம் 10 நிமிஷமாவது நம்ம ஊற வைக்கணும். அதிகமாக ஊறினாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் குறைந்தது ஒரு 10 நிமிஷமாவது நம்ம ஊற வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு, ஹீட் ஆனதுனால நம்ம இனி எடுத்து வைத்திருக்கிற மில் மேக்கரை நம்ம இதில் போட்டு பொறித்தெடுக்க போகிறோம். இது நம்ம சைடிஷுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும், அதாவது சாம்பார் சாதத்துக்கு கூட இல்லை ரசத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு சைடிஷாக நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இவங்க வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது சிக்கன் 65 போல் நல்லா கலராக இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சமாக சிக்கன் 65 பொடி கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் நாங்கள் சிக்கன் 65 பொடி நாங்கள் சேர்த்துக்கல, உங்களுக்கு தேவைப்பட்டுனா நீங்கள் சேர்த்துக்கோங்க.
நல்லா மொறு மொறுன்னு இந்த கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கீழே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் வீடியோ போடுறதுக்கு இது நல்ல ஒரு மோட்டிவேஷனாகவும் எங்களுக்கு இருக்கும். இது கூட நாங்கள் கறிவேப்பிலையும் நாங்கள் சேர்த்துக்க போகிறோம். கறிவேப்பிலையும் நல்லா இருக்கும் கூட சாப்பிட்றதுக்கு. இப்போ நமக்கு தேவையான மில் மேக்கர் 65 நமக்கு இப்போது ரெடி ஆகிருக்கு. நீங்களும் கூட கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் நம்ம உங்களை சந்திக்கலாம்.